வணக்கம். டெய்லி 1 மினிட் டைம் ஃப்ரேமில் பேங்க் நிஃப்டியில் வர கால்ஸினுடைய பர்ஃபார்மன்ஸ் வீடியோ பார்க்குறோம். இது ஒவ்வொரு 1 மினிட் கேண்டிலையும் நமக்கு மார்க்கெட் மாதிரி அப்படியே அனலைஸ் பண்ணிக்கிட்டே வரும். ஏன்னா மார்க்கெட் எந்த சைட் போகுதுன்னு பார்க்குறோம், இறங்குதுன்னு தெரியுது, பட்டு கன்ஃபார்மாக ஒரு என்ட்ரி கிடச்சா நல்லாயிருக்கும்ல. இந்த சார்ட் என்ன பண்ணுன்னா, அந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்டில் கால்ஸாகவே கொடுத்துரும். கால் வரையில் பாருங்கள், நமக்கு இப்போ ரெட் கலர் வந்திருக்கு. ஸோ ஒரு சிக்னல் மாதிரியே நமக்கு கால் ஜெனரேட் ஆகும். இதை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம், ஓகே ரெட் கலர், இது ஒரு டவுன் ட்ரெண்டாக இருக்குது, செல் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியான்னு நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு வந்துக்கலாம். ஃபியூச்சர் ட்ரேடர் இதில் வர்ற என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா எந்த ப்ரீமியம் உங்களால் வாங்க முடியுதோ அதை நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டாரெட் வரும்போது எக்ஸிட் ஆகிக்கலாம். நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் ரேஞ்ச் கிட்டக்க ஃபர்ஸ்ட் டாரெட், அதாவது 98 பாயிண்ட் இருக்குது. 39,238 அந்த ரெட் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, அதுதான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். கீழே இருக்கிறதுலாம் டார்கெட் லைன், மேலே இருக்கிறது ஸ்டாப்லாஸ் லைன். இது 39,140. ஸோ இந்த ஃபஸ்ட் டாரெட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணுதான்றது தான் நம்ம பார்க்கவே போகிறோம். ஸோ டெய்லி லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு என்ட்ரி எக்ஸிட் கிடச்சிரும். இதை வச்சு நீங்கள் மேனுவலாகவும் ட்ரேடிங் பண்ணிக்கலாம், வர்ற என்ட்ரி பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி. இல்லைன்னா ஆட்டோ ட்ரேடிங் உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணியும் பண்ணிக்கலாம். பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் சைட் இறங்கினதில் ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் டாரெட் கிட்டக்க வந்துருச்சு. ஒரு 2 பாயிண்ட்ஸ், இன்னும் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் இறங்குச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாரெட் பிரேக் அவுட் ஆயிரும். 95 பாயிண்ட் மொமெண்டம் கொடுத்துருக்கு மார்க்கெட். அதுக்கப்புறம் ரெக்கவரி கொடுத்து மேலே போச்சு, என்ட்ரி பாயிண்ட்டுக்கு மேலே கூட ட்ரேடிங் போச்சுன்னு சொல்லலாம். அடுத்து மார்க்கெட் ஒரு 40 மினிட்ஸ் கழித்து தான் ஃபஸ்ட் டாரெட் ரேஞ்ச் இப்போ நமக்கு பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சே நமக்கு கிடச்ச மார்க்கெட்னுடைய மூமெண்ட்டில் ஆல்மோஸ்ட் டார்கெட் பாயிண்ட் வந்தாலும் அப்போதைக்கு டார்கெட் பிரேக் அவுட் ஆகலை. ஆஃப்டர் 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் கழித்து இப்போ தான் நமக்கு ஃபஸ்ட் டாரெட்டை பிரேக் அவுட் ஆனதை நம்ம லைவாக வந்து பார்த்தோம். நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனதுனுடைய மூமெண்ட் இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், நீங்கள் இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.